போன பாட்டுல நம்ம சிவனும் பார்வதியும் மானாசாவோட ஆற்றலை கட்டுப்படுத்தி பஞ்சபூதங்களையும் சமநல செஞ்சு சிவனும் சக்தியுமா மானாசாவை ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததும் சிவன் ஜென்ம கவசமும் பார்வதி தேவி சக்தி கவசமும் போட்டு மானாசாவை பாதுகாத்தாங்க. அதோட அந்த அசுரனோட கதையும் முடிஞ்சது. அடுத்து இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல கைலாய மலையையும் மகாதேவரையும் காட்டிட்டு மானாசாவை சுத்தி பார்வதி தேவி போட்ட அந்த சக்தி கவசத்தை காட்டுறாங்க. அது ஒரு புற்று மாதிரி இருக்கு, அதற்குள்ளதான் மானாசா இருக்கிற. அப்படியே ஒரு யுகமே முடிஞ்சு இன்னொரு யுகம் ஸ்டார்ட் ஆகுறதையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம யுகம் தாண்டியும் அந்த கவசம் அப்படியே இருக்கு. கைலாயமலையில நம்ம முருகன் சிவங்கிட்ட, அப்பா மானசா உங்க மனசுனால உருவானவ, நீங்களும் அம்மாவும் அவளை சாந்தப்படுத்தி நிலையாக்கி அவகிட்ட பஞ்ச பூதத்தையும் சமநிலப்படுத்தினீங்க. ஆனா அதையும் தாண்டி எப்படி அவளோட மனசுல அந்த நெகட்டிவிட்டி உருவாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு மகாதேவர், உடலை மூணு வகையா பிரிக்கலாம். அதாவது ஸ்தூல உடல், அப்புறம் சூட்சம உடல், கடைசியா காரண உடல். இதுல முதல் உடலான ஸ்தூல உடல்னா நம்மளால தொடக்கூடிய, நம்மளால பார்க்கக்கூடிய உடல்னு சொல்லலாம். சூட்சம உடலை ஆன்மான்னு சொல்லுவாங்க. அதை நாம தொட முடியாது, ஆனா உணரலாம் அப்படின்னு சொல்லி மரணத்தினால ஸ்தூல உடல் தான் அழியும், ஆன்மா அது இன்னொரு உடலை தேர்ந்தெடுக்கும். அந்த ஆன்மாவோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மம் ஏற்படும். அப்படி பார்த்தா நானும் பார்வதியும் மானாசாவோட ஸ்தூல சரீரத்தை தான், உடலத்தான் சாந்தப்படுத்தி இருக்கிறோம். அவளோட அந்த சூட்சம சரீரமும் காரண சரீரமும் அங்க அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் நெகட்டிவிட்டியை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னு விளக்கம் தராரு. இதை கேட்ட நந்தி தேவரோ, மானாசா உருவானதே நாகலோகத்துக்காகத்தான், அப்புறம் ஏன் அவங்க நாகலோகத்துக்கு போகல அப்படின்னு கேட்க மகாதேவர், அவளோட மனசு பக்குவ நிலை அடைஞ்சதும் அவளுக்கான அந்த நாகலோக இடத்துக்கு போவான்னு இப்பவும் மானாசா அந்த நிலைமையை அடையறதுக்கு தான் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறான்னு சொன்னதும் நந்தி பிரபு, ஒரு யுகமே ஆயிடுச்சு, அப்படி ஆகியுமா மானாசாக்குள்ள அந்த பக்குவ நிலை வரல அப்படின்னு கேட்க மகாதேவர், காயம் மாறினாலும் அதோட வடு மறையாம இருக்கிறது போல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட நினைவுகள் அப்படியே எப்பவுமே இருக்கும். அது காலங்களை கடந்து யுகங்களை கலந்து எப்படி காலம் யுகம் எது மாறினாலும் உள் மனசுல அந்த எண்ணம் எப்பவும் மாறாது, முடிவுக்கு வாராது. கோடி கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த மனிதனுக்கு மறுபடியும் அந்த கஷ்டமான நினைவுகள் வந்து ஆற்றல்தான் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரியே மானாசா சிவனோட மனசுல இருந்து உருவாகி இருந்தாலும் அவளோட வாழ்க்கை பயணம், வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிற அந்த முடிவை அவதான் எடுக்கணும். அப்புறம் அவளோட நெகட்டிவிட்டியில இருந்து முழுசா வெளியில வர்றதும் வராததும் அவளோட கையில தான் இருக்குன்னு பார்வதி தேவியும் சொல்றாங்க. அதாவது என்னதான் சிவனோட அம்சமாக இருந்தாலும் அவங்க தேர்ந்தெடுக்கிற பாதை தான் அவங்க என்னாக போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்குமா. இப்ப மானாசா இருக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. அவங்க இன்னும் பல யுகங்களை கடந்து அந்த வளையத்துக்குள்ள அதே நிலைமையிலதான் இருக்கிறாங்க. அடுத்து பிரம்மலோகத்துல சப்தரிசிகள் பிரம்மதேவரை சந்திக்க வந்திருக்கிறாங்க. காஷ்யப முனிவர் பிரம்மதேவர்கிட்ட மானாசாவை சிவனும் பார்வதியும் சேர்ந்து சமநிலப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு யுகமே ஆகிடுச்சு, எல்லாரும் மானாசாவுக்காக இப்ப வெயிட்டிங்னு சொல்றாரு. இன்னொரு ரிஷியும் பிரம்மதேவர்கிட்ட, எப்பதான் மானாசா அந்த பாதுகாப்பு கவசத்துல இருந்து வெளியில வருவா அப்படின்னு கேட்க பிரம்மதேவரும், போன யுகத்துல நிறைய மகத்துவமான விஷயங்கள் நடந்தது, அதே மாதிரி இந்த யுகத்திலையும் நிறைய நடக்க போகுது, மானாசாவினால அதுல சில விஷயங்கள் நிச்சயம் நடக்கும், அதனால சீக்கிரமாவே மானாசா வெளியில வரப்போறா, அதுவும் அவளோட மாறுபட்ட உருவத்துல வரப்போறான்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. உடனே பிரம்மதேவர், ஆனால் அவளோட உள் மனசுல இன்னும் நெகட்டிவிட்டி மிச்சம் இருக்குன்னு சொன்னதா சிரிச்ச முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு, அது மட்டும் இன்னும் சரியாகலன்னு பிரம்மதேவர் பேசி முடிச்சதும் அந்த பாதுகாப்பு கவசத்தை காட்டுறாங்க. காலமும் வருஷமும் போறதையும் காட்டுறாங்க. அந்த புத்து மாதிரி இருக்கிற பாதுகாப்பு கவசம் விரிசல் விடுது. மகாதேவரும் அதை பார்த்துட்டே இருக்க அந்த பாதுகாப்பு கவசம் ஃபுல்லா உடையுதுங்க. அந்த கவசத்துக்குள்ள இருந்து ஆற்றல் ஒளிர ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க. எஸ், அதுதான் நம்ம மானாசா. சின்ன பொண்ணா இருந்தவ இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. வெளியில வந்ததும் எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறா. அப்படியே நடக்க ஆரம்பிக்க அவளோட அந்த ஒளி குறைஞ்சு கொஞ்சம் நார்மல் ஆகுற மாதிரி தெரியுது. அப்படியே நடந்தே நம்ம ஆலகால ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. அங்கிட்டு ரிஷிகளும் வாசுகியும் திதி தேவியும் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத சுத்தி நின்னு பாக்குறாங்க. திதி பூஜையை முடிக்கிற நேரத்துல வாசுகி மானாசாவை பார்த்ததும், என் தங்கச்சி வந்துட்டான், என் தங்கச்சி திரும்ப வந்துட்டான்னு சந்தோஷத்துல சுத்தினதும் கத்துனதும் எல்லாரும் மானாசாவை ஓடி வந்து பாக்குறாங்க. இவளோ வாசுகியும் மத்தவங்களையும் எதுவோ புரியாத புதுசா பாக்குறாப்ல பாக்குறா. இவளை பார்த்ததும் காஷ்யப ரிஷி, நிச்சயம் இது மகாதேவர் பார்வதி தேவியோட கருணைதான் அப்படின்னு சொல்ல, இன்னொரு ரிஷி சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப அமைதியா நிலையா இருக்கால அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவ ஒண்ணுமே புரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. திதி தேவி வந்து, மகாதேவரோட கருணையினாலதான் நீ இன்னைக்கு இந்த உருவத்துல வந்து நிக்கிற. ஆமா, வந்து ஃபர்ஸ்ட் அவரை வணங்குன்னு சொன்னதும் மானாசா சிவலிங்கத்தை பாக்குறா. மெல்ல மெல்ல பழைய ஞாபகங்கள்லாம் வந்து துர்கா அப்படியே சந்திரமுகியா மாறிட்டு இருக்கிற. ஆலகால முனிவர் சிவனை எப்படி நம்பினாரு, ஊர் மக்கள் கிட்ட அவர் அடி வாங்கும் போது சிவன் வந்து காப்பாத்தாம இருந்தது, சாகிறதுக்குள்ள தன்னோட கடைசி ஆசையா சிவலிங்கத்தை பாக்கணும்னு கேட்டது, அது கூட நிறைவேறாம அவர் இறந்து போனதுன்னு எல்லாமே அவளுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க. உடனே மானாசா, நானா அவரை எனக்கு உதவி பண்ண சொன்னேன், யாருக்கு வேணும் அந்த ஆளோட உதவி, யார காப்பாத்தணுமோ அவரை காப்பாத்தாம
விட்டுட்டாரு. சம்பந்தமே இல்லாம என்ன காப்பாத்தினது எதுக்குன்னே தெரியல. அதுல அவருக்கு என்ன லாபம்னு புரியல. என்னோட அப்பாவுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டு என்ன காப்பாத்தினாரா, இதுக்கு என்ன அழிய விட்டுருக்கலாம் அப்படின்னு இன்னும் சிவமேல தன்னோட அப்பாவை நினைச்சிட்டு அவரை காப்பாத்தாம விட்டதுனால மானாசாவுக்கு கோபம் இன்னும் போகலங்க. இவ பேசினதை பார்த்து எல்லாரும் சாக்காகி நிக்கிறாங்க. அப்போ பிரகரிஷி மானாசா கிட்ட, நீ உண்மையிலேயே என்ன நடந்தது தெரியாம உண்மை என்னன்னு தெரியாம பேசுறதாயி அப்படின்னு சொன்னதும் மானாசா, என்னால பார்க்க முடியறது, கேட்க முடியறது, தொட முடியறது, என் கண்ணு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு நம்புறவனா, அதை தவிர மீது யாரு என்ன சொன்னாலும் அது பொய்யுதாங்க, நான் அவரை வணங்க மாட்டேன், அவரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவையும் இல்ல, அது மட்டும் இல்லாம பூஜை பாட்டு புனஸ்காரம் பக்தி எல்லாத்துக்குமே நான் எதிரானவன் வழக்கம் போல யுகத்துக்கு ஒருத்தன் கிளம்பி வர்ற மாதிரி இந்த யுகத்துல இவ இப்படி பேசுறா. என்னோட அப்பா நீங்க சொல்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நல்லபடியா ஃபாலோ பண்ணியும் கடைசியில அவருக்கு சாவுதான் கிடைச்சது, அது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, என் அப்பா வாழ்க்கை முழுக்க அவரை நம்பியும் அவரை காப்பாத்தாம கடைசியில சாக விட்ட இவரெல்லாம் மகாதேவரா அப்படின்னு சிவனை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறா. உடனே காஷ்யப முனிவர், உங்க அப்பாவுக்கு எந்த அநியாயமும் நடக்கல, சிவனும் அவரை கைவிடல, நடந்த எல்லாமே உங்க அப்பாவோட விதியின்படி தான் நடந்தது, அதை அவரும் ஏத்துக்கிட்டாரு சொன்னதும் ஆசிரமத்துல திதிதேவி மானாசா கிட்ட, உனக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, கேட்க தயாராக சொல்லிட்டு, நீ ஒண்ணும் ஆலகால ரிஷியோட பொண்ணு கிடையாது, அவர் உன்னோட வளர்ப்பு தந்தை தான், வளர்த்தா தகப்பன் தான், உண்மையிலேயே உன்னை பெத்தவரு எல்லாம் வல்ல அந்த ஈசே மகாதேவர், நீ சிவனோட மானசீக புத்திரி அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிடறாங்க. அதுவும் இல்லாம நீ அவரோட மனசுல இருந்து உருவானவன், நீ இதுவரை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அது உண்மை இல்லைன்னு சொன்னதும் மானாசாவுக்கு தன்னோட வளர்ப்பு தந்தை சாகும் போது ஏதோ இவளை பத்தி சொல்ல வந்தது ஞாபகம் வருதுங்க. அப்புறம் வாசுகியும் அவங்க சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு இவர் மகாதேவர்கிட்ட தங்கச்சி வேணும்னு கேட்டது, அவர் மனசாலேயே இவளை உருவாக்கி மானாசான்னு பேரு வச்சது, குழந்தைய கையில கொடுத்தா உன்னோட எனர்ஜியை என்னால தாங்க முடியாம இவர் கஷ்டப்பட்டது, இப்படி ஆற்றலோட இருக்கிற குழந்தைய வளர்க்க தகுதியான ஆளுன்னு நம்ம ஆலகால ரிஷிதான் அப்படின்னு சொன்னது, அவர்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சது, அவரை நல்லபடியா வளர்க்கணும்னு சொன்னதுன்னு எல்லாத்தையுமே செஞ்சது அந்த ஈசன் தான் அப்படின்னு மானாசா கிட்ட சொல்றாரு. அதை நமக்கும் அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே மானாசா, அந்த மகாதேவர் எங்கே இருக்கிறார், நான் அவரை மீட் பண்ணணும்னு திதி கிட்ட கேட்கிறேன். திதி தேவியும், உன்னோட ஆசை அதுதான், நானே உன்ன கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. எதுக்கு திடீர்னு அவன் இப்படி கேட்கறான்னு தெரியல, பாப்போம். அடுத்து அப்படியே கைலாயமலையில ஃபேமிலி மீட்டிங்கா காட்டுறாங்க. நந்தி மகரிஷி ஆலகாலர் இறந்ததும் மானாசாவுக்கு நல்ல வழிய காட்ட, நீங்க பேசாம உங்க பொண்ணை இங்கேயே கைலாயத்துக்கே கூட்டிட்டு வந்து நம்ம கூடவே தங்க வச்சிருக்கலாமே, தங்க வச்சிடலாமே, என்ன சொல்றீங்க பிரபு, வாசுகிக்கும் அவரோட தங்கச்சி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் இங்க வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு மகாதேவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்கும் போதே பார்வதி தேவி, இல்ல நந்தி, இது மானாசாவுக்கான இடம் இல்ல, அது வேற, அதுவும் அவளோட இந்த மனநிலையில கைலாயத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அது நல்லா இருந்திருக்காது, அவ மனசுல நம்ம மகாதேவர் மேல பயங்கரமான வெறுப்பு இருக்கு, அதனாலதான் அவ கைலாயத்துக்கு வர நான் சம்மதிக்கல, அதுவும் இல்லாம ஆதி பண்ண மாதிரி அவளால இங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும், அவளும் அமைதி இல்லாம நம்ம அமைதியையும் அவ கெடுத்துருவா அப்படின்னு நந்தி கிட்ட விளக்கம் தந்து அவ இங்க வராம இருந்ததுதான் சரின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கணேசன் சிவங்கிட்ட, இந்த பிரம்மாண்டமான உலகத்துல ஒரு ஆற்றல் உருவாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ண இன்னொரு ஆற்றல் உருவாகுமே, அப்படி பார்த்தா மானசாவோட இந்த நெகட்டிவிட்டியை பேலன்ஸ் பண்ண நிச்சயம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணுமே அப்படின்னு கேட்க நம்ம மகாதேவர், அந்த ஆற்றல் பிறந்து விட்டது கணேசா அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே நம்ம கணேசன், யாருப்பா அது, எங்க இருக்காருன்னு கேட்க மகாதேவரும், அவங்க மறுஜென்மம் எடுத்து மறுபடியும் சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சத்தியம் அழகான வீட்டைக்கு குழந்தையை
இவர் கையில வாங்கி ரசிக்கிறார். அந்த குழந்தைய பார்த்து, இந்த பெண் குழந்தைக்கு நான் பெகுலான்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பேரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. பேரு வச்சதும் அப்படின்னு அப்பா மூணு தடவை குழந்தைய கூப்பிட்டு, என் குழந்தையோட பாக்கியம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்க, மகாதேவர் இவ மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொல்றாரு. குணேசன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணு பெகுலாவ மகாதேவர் கையில வச்சு நிரந்தரமாக எப்பவுமே பாதுகாப்பார். இப்ப பண்ற மாதிரியே அவர் பாதுகாப்பார், ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு கொஞ்சம் இன்டைரக்டா நம்ம குணேசன் அவளோட அப்பா அம்மா கிட்ட சொன்னதும், அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மகாதேவரோட ஆசீர்வாதம் நம்ம குழந்தைக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம மகாதேவர் இந்த குழந்தை மூலமா மகத்துவமான விஷயம் நடக்க போகுது. ஏன்னா இவளுக்கு ஏற்கனவே மகாதேவரோட ஆசீர்வாதமும் ஆதிசக்தியோட ஆசீர்வாதமும் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் மறுபடியும் வருவேன் ஆனா இப்போ புறப்படுறேன்னு சொல்லி குணேசன் கூட கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா மானாசாவை சிதிதேவி கைலாயத்துக்கு கூட்டிட்டு போற வழியில ஒரு விநாயகர் கோயில பாக்குறேன். அங்க மக்கள் எல்லாம் கூட்டவன் வேண்டிக்கிறதையும் பாக்குறேன். மானாசா அப்படியே நிக்கிறத பார்த்த திதி, இதுதான் மகாதேவரோட மகன் கணேசனோட கோவில், அவரை முதல் மரியாதைக்குரிய கடவுளா வணங்குவாங்கன்னு சொல்லி கணேசனோட புகழை எடுத்து சொல்றாங்க. மானாசா அப்படியே அதை கேட்டுவிட்டு முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. அதுவும் இல்லாம கணேசனுக்கு நிறைய கோயில் இருக்குன்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே கைலாயமலையில பார்வதி தேவி சிவங்கிட்ட, சுவாமி இந்த மானாசா எந்த தேவ தெய்வங்கள் மேலயோ இல்ல ரிஷி முனிவர்கள் மேலயோ எந்த மரியாதையும் காட்ட மாட்டேங்கிறா, இவை எல்லாரையும் நயவஞ்சர்களாக பிராடுகளாகத்தான் பாக்குறான். எனக்கு என்னமோ மானாசா ரூபத்துல ஒரு புது பிரச்சனை வருமோ அப்படின்னு தோணுதுங்கிறாங்க. ஒரு கால் இவை ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னோட கோபத்துக்கு அவ ஆளாகி விடுவாளோன்னு தனக்கு பயமாக இருக்கிறதாக சொல்லுறாங்க. மகாதேவர் எனக்கு மானாசாவோட மனநிலை நல்லாவே புரிகிறது, அவ மனசுல கோபம் நிறையவே இருக்கு, மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவ நம்பிக்கைய நம்பிக்கையாலதான் போக்க முடியும்னு சொல்லி, அதற்கு நான் அவ கூட இருக்கணும் இல்லைன்னா அவளால முன்னேற முடியாது. அவ எதற்காக உருவாக்கப்பட்டாலோ அந்த மகத்துவமான விஷயம் அது நடக்கணும்னா நான் முயற்சி பண்ணி அவளை மாத்தினாதான் நடக்கும். அதனால நானே போய் அவளுக்கு ஒரு குருவோட மகத்துவத்தை புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மானாசாவை காட்டுறாங்க. இப்ப ஒரு கோவில் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம வாசுகி, மகாதேவரோட மூத்த பையன் முருகனோட கோயில் இது, அடுத்த கோயிலா இது, அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதின்னு முருகனோட புகழை எடுத்து சொல்கிறார். இதையும் அவ கோபமா கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கோவில்ல ஒரு சம்பவத்தை பாக்குற, ஒரு அப்பா கிட்ட மயங்க ரெண்டு பேரும், நான் தான் பெரியவன் எனக்கு தான் அதிக பிரசாதம் வேணும்னு கேட்க, சின்னவன் நான் தான் சின்ன பையனை சொல்லி எனக்கு தான் அதிகமா கொடுக்கணும்னு கேக்குறாரு. அப்ப அந்த பசங்களோட அப்பா, எப்பவுமே பெத்தவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் சமந்தான், நான் யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன், என் குழந்தைகளுக்கு நான் எப்பவுமே சமமா தான் தருவேன்னு பேசுறத பார்த்ததும் திதிதேவி கிட்ட, வாங்க நான் சீக்கிரமே கைலாயத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் மகாதேவரை மீட் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதாவும் சொல்றேன், வா போலாம்னு அந்த அம்மாவும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே போற வழியில ஒரு முனிவருக்கு எதுக்க நிறைய பேர் உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை கவனிச்ச திதி, ஏதோ ஒரு பெரிய முனிவர் மாதிரி தெரியுது, அதான் எல்லா பக்தர்களும் அவங்களோட பிரச்சனையை தீக்க இவரை தேடி வந்திருக்காங்க போலன்னு சொன்னதும், மானாசா எத்தனை யுகமானாலும் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தக்கூடிய போலி சாமியார்களுக்கு மட்டும் குறைவே இல்ல போல அப்படின்னு ஏற்கனவே இவளுக்கு ஏற்பட்ட அந்த பழைய அனுபவங்களை வச்சு சொல்ற. அப்ப நம்ம வாசுகி எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல பாக்காதுன்னு சொல்ல, மானாசாவும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி போலி சாமியார்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறேன், இவரையும் ஓட விடுறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போற. பார்த்தா அங்க நம்ம மகாதேவர் தான் மானாசாவுக்காக மாறு வேசத்துல வந்திருக்கிறாப்ல. அது தெரியாம அவர்கிட்டயே போய், கண்ண தரங்க முனிவரே, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு நம்ம முனிவர் கண்ணை துறக்காமலேயே கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் கண்ணை துறக்கணும்னு அவசியம் இல்லை, அதற்கு மன அமைதியும் மன திடமும் இருந்தா போதும்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கண்ணை திறந்ததுமே சிதிதேவிக்கும் வாசுகிக்கும் மகாதேவர் தான் வந்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சாங்க, வணங்குறாங்க. அவர் அப்படி சொன்னதும் மானாசா, ஓ அவ்வளவு பெரிய யானியா நீங்க, அப்படின்னா என் கேள்விக்கு நிச்சயம் எனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு, என் மனசுல என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க, அதான் என்னோட கேள்வியே அப்படின்னு பழைய மாதிரியே கேள்வி கேட்கிறார். முனிவர் வேஷத்துல இருக்கிற நம்ம மகாதேவர், இந்த கணத்துல உன் மனசுல எந்த கேள்வியும் இல்லை, உன் கேள்விக்கு இந்த முனிவனால இந்த கிழவனால பதில் சொல்ல முடியுமா முடியாதான்னு செக் பண்றதுக்காகத்தான் மனசுல கேள்வியே இல்லாம இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அப்படின்னு கரெக்டா சொல்லி விடுறாப்ல. ஐயோ பல்ப் வாங்கிட்டவன், அடுத்து கொஞ்சம் சிறப்பா கேட்கணும்னு பாக்குறா. பக்கத்துல ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துகிட்டு இருக்க, அதை கையில பிடிச்சிட்டு, என் கையில நான் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பட்டாம்பூச்சி இப்ப உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா அப்படின்னு கேட்கிற. மகாதேவர், அந்த ரெண்டு ஆப்ஷனுமே உன் கையில தான் இருக்கு, நான் அது உயிரோட இருக்குன்னு சொன்னா அதனை நசுக்கி கொன்னுருவேன், இல்ல அது செத்து போச்சுன்னு சொன்னா அதை கொல்லாம நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லுவேன். உன்னோட நோக்கம் சத்தியத்தை தேடுறதுல இல்ல, நான் போலிச்சாமியாருன்னு ப்ரூஃப் பண்றதுல மட்டும்தான் இருக்கு. இப்ப ஏன் அருமையான பதில் சொல்லி பல்ப கொடுக்குறாப்ல. அவளும் பட்டாம்பூச்சியை ரிலீஸ் பண்ணிடுறா, எதுவும் செய்யல. முனிவரோ கண்ண மூடி மறுபடியும் தவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சம நோஸ் கட்டு வாங்கின மானாசா அங்க இருந்து போயிடுற. திதிதேவி, என்னமா உன் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சதா அப்படின்னு போற வழியில கேட்க, மானாசா நான் சீக்கிரமே கைலாயத்துக்கு போயாகணும் அப்படின்னு அவசரப்படுறா. திதியும் சரி வாம போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே பிரம்மலோகத்தை காட்ட அங்க நாரத, எவ்வளவு கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் மகாதேவரால தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்றாரு. அப்படியே மானாசா மத்த ரெண்டு பேரு கூட கைலாயமலைக்கு கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க, அதை காட்டுறாங்க. அங்க ஒரு இடத்துல சிதை எரிகிற இடம் தான், சுடுகாடு எரிகிற இடம், கைலாயத்தோட அடிவாரம் அதுதான். அங்க நம்ம திதிதேவி, என்னோட கடமை இதுவரைக்கும் தான், இதுவரைக்கும் தான் உன்னை என்னால கூட்டிட்டு வந்து விட முடியும், இதுக்கப்புறம் நீங்க இருந்து தனியா தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. மானாசாவும் திதிதேவிக்கு நன்றி சொல்லிவிட்டு, இங்க நான் எதற்காக வந்தேனோ அதை நிறைவேற்ற என்னோட முழு முயற்சியை பண்ணுவேன்னு சொல்றேன். உடனே
சைலாயத்துல பதில் கிடைக்காத கேள்வியே இல்ல. நீ போனா உனக்கு வேண்டிய எல்லாம் அங்கே கிடைக்கும்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. மானாசா கைலாயத்துக்கு போற வழியில அந்த பனிபடர்ந்த இடத்துல பார்வதி தேவி தான் ஃபர்ஸ்ட் திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. அவங்களதான் முதல்ல இவ மீட் பண்றா. பார்வதி தேவி முன்னாடி நின்னு, நான் மகாதேவரை ஒரு விஷயமா பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்றா இவ. பார்வதி தேவி மகாதேவரை பார்க்கணும்னா முழு சரணாகதி இருந்தாலே போதும், வெறுப்போ கோபமோ தேவையில்லை. அவரை தூய்மையான மனசோட நினைச்சுப்பாரு, நிச்சயம் உனக்கு தரிசனம் தருவாருன்னு சொல்றாங்க. உடனே மானாசா, நீங்க சொல்ற மாதிரி தூய்மையான மனசோட கூப்பிட்டா அவர் வருவாருன்னா என்னோட வளர்ப்பு தந்த அவரோட கடைசி நேரத்துல அவர் கூப்பிட்டுவேன், உங்க ஆளு வரல இல்ல. மகாதேவரை கடைசி வரை பார்க்காமயே உசுறு விட்டுட்டாப்லயே அப்படின்னு சொல்லிட்டு இன்று ஒரு மக தன் அப்பா கிட்ட அவளோட கேள்விக்கான பதில தேடி வந்திருக்கிறார். மகளுக்கு அப்பாவை பார்க்க கேட்க உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு, நான் மகாதேவரோட மானச புத்திரி மானாசா வந்திருக்கிறேன், நான் உண்மையிலேயே எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த சிவனோட பொண்ணா இருந்தா அவர் நிச்சயம் வருவாரு, எனக்கு தரிசனம் தருவாரு அப்படிங்கிறார். எங்கே இருக்கிறார் மகாதேவர், வரட்டும் என் முன்னால், அவர் பொண்ணு கூப்பிடுறேன், வாங்க வந்து என் கேள்விக்கு பதில் தாங்க அப்படின்னு கத்தி திமுறா அதிகாரமா கூப்பிடுற. பார்வதி தேவி இதை கொஞ்சம் கடுப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே மகாதேவரும் புகைய போட்டுட்டு அங்க வந்து நிக்கிறார். வந்து பாசமா தான் புள்ளைய பாத்துட்டு நிக்கிறார். அந்த பாசம் இந்த புள்ளை கிட்ட இல்லையே. அடுத்து என்ன நடக்கும் மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம். காத்துருங்க.